ஹாய் கைஸ், வெல்கம் டு நிமிஷம் டிவி டபிள். இந்த வீடியோவில் எதாவது பார்க்க போகிறோம், சைக்கோ பாஸ் என்ற அனிமே சீரீஸோட 6வது சாப்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பார்க்க வந்தாங்க ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது, பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை நல்லா தெளிவாக புரியும். இந்த சாப்டருமே ரன கொடூரமாக இருக்க போது எப்படி இருக்க போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கோகமியை காமிக்கிறாங்க, கோகமி வந்து இது ஒரு மிஷினில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கினோசா சொல்லுவார், கோகமி வந்துரு அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுனாவோ. உடனே கோகமி என்ன பண்ணுறானா, இல்லை நான் சசாயம்மாவை கூப்பிட்டு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடுவான். அங்கே பார்த்தா சசாயம்மா கொடூரமாக அவனோட உருவமெல்லாம், ஸோ அவனோட உடம்பெல்லாம் சதைச்சி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கான். அப்படி இதை பார்த்ததும் ஒரு மாதிரி அவனோட மனநிலையே மாறிவிடும், நம்மளோட கோகமியோட மனநிலை. இப்போ அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக். இப்போ அப்படியே கோவத்தில் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த பழைய சசயமாவும் இவர் எடுத்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளோட கோகமி. இப்போ வந்து நம்ம கினோசாவுக்கே ஐயர் விஷயம் ஒரு பொம்பளை இருக்காங்க மேடம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கினோசா கிட்ட சொல்கிறாங்க, அக்கனையோட நடத்தைகளை கொஞ்சம் வந்து நீ வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னோ. கினோசா என்ன சொல்கிறான்னா, அவள் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணுவாள், பட் இருந்தாலுமே ரொம்ப இன்டெலிஜென்ஸான போலீஸ் அவள். ஸோ எல்லா விஷயத்துமே அறிவாளியாக நடந்துப்பா, அதனால் ஒரு ப்ராப்ளமும் வராது, போக போக சரியாயிடுவா, கண்ட்ரோலுக்கு வந்துடுவா சொல்லிட்டு நம்ம கினோஸை சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி தான் உன்னோட கூட இருந்த இன்ஸ்பெக்டர், ஸோ யாருன்னு தெரியும் உனக்கு, கோகமி அப்படி தான் இருந்தான், போக போக அவனோட நிலைமையே மாறி இப்போ என்ஃபோர்ஸஸாக மாறிட்டான். ஸோ அந்த மாதிரி தான் என்ஃபோர்ஸஸ் கூட அதிகமாக டச் வச்சுக்கூடாது சொல்லிட்டு அக்கனைக்கிட்ட, இல்லைனா ரொம்ப ப்ராப்ளம் வந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண ரெண்டு கேசஸுமே லிங்க் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த மேடம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஜாக்கிரதையாரு, உங்கள் அப்பாவுக்கு நடந்த நிலமை, ஸோ உங்கள் அப்பாவுக்கு உனக்கு ஏற்பட்ட அந்த நிலமை வந்து நடந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த மேடமு. ஸோ கினோஸோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படியே இப்போ கட் பண்ணி ஒரு ஸ்கூலில் காமிக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து எல்லாருமே ஐபேடில் தான் கவனிக்கிறாங்க, ஏன்னா அது வந்து நான் தான் சொன்னேன்ல 2030 அந்த டைம்லன்றதால ரொம்பவே டெக்னாலஜி இருக்கும். ஐபேடில் கிளாஸ் காமிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஐபேடில் ஒரு மெசேஜ் வருது, இது மாதிரி என்னென்னா என்ன போய் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு மெசேஜ் வருவோம். நான் இந்த ஷேக்ஸ்பியர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானோ அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு வேறு ஏதோ ஆத்தர் பேரை சொல்லி இந்த மாதிரி த்ரில்லராக பயங்கரமான ஒரு ஹாரர் கதை தான் எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் வருவோம். இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ககாரியும் அதுக்கப்புறம் அக்கனேவும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. இப்போ வந்து நம்ம அக்கனே வந்து கோகமியை பற்றி நிறைய கேள்விகளை ககாரிக்கிட்ட கேட்கவும், நம்ம ககாரி என்ன பண்ணணும்னா, என்ன லவ் பண்ணுறியா, க்ரெஷ் இருக்கா அப்படின்னவும், கோகமி மேலே இருக்கா அப்படின்னும், இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சும்மா தெரிஞ்சிக்க தான் கேட்குறேன், ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கானே கோகமி அதனால தான் கேட்குறேன்னும். இப்போ வந்து ககாரி என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் வரதுக்கு முன்னாடியே அவன் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தான், அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸஸாக மாறிட்டான், ஏன்னா அவன் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது அவன் கூட ஒரு என்ஃபோர்ஸஸ் இருந்தான். ஸோ சசாயம்மான் ஒரு ஆள், அவன் வந்து ஒரு அவங்க ரெண்டு பேரும் என்ஃபோர்ஸஸ் அந்த சசாயம்மாவும் நம்மளோட கோகமியுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேஸ் சால்வ் பண்ண போனாங்க. அந்த கேஸ் எப்படின்னா, அந்த விக்டிம்ஸ் இறந்து போனாங்கல்ல அந்த மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி அந்த பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஆசிடு, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி உடம்புலாம் சதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் இவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அந்த டைம் வந்து சசாயமயமே மாட்டி அந்த விக்டிம் எப்படி உடம்பெல்லாம் செதஞ்சு சேர்த்து போயிருந்தாங்கல்ல, ஸோ அதே மாதிரி சசாயமாக இறந்து போயிருந்தான். இதை பார்த்ததுலேருந்து நம்மளோட கோகமிக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதில் ஏற்பட்ட ஒரு மனக்குழப்பம், அதுவும் இல்லாமல் அந்த கேஸில் அதிகமாக இன்வால்வ் ஆனதால் அவனை வந்து டீப் ப்ரொமோட் பண்ணி என்ஃபோர்ஸை சப்போர்ட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ககாரி சொல்கிறான். இப்போ ஷியோன் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நம்ம இந்த மாதிரி அந்த கேஸை பற்றி வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகி இந்த மாதிரி அந்த கேஸில் என்ன நடந்துச்சு, கோகமிக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கவும் அங்கே எதுவுமே இருக்கா. இப்போ வந்து நம்மளோட ஷியோன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த கேஸ் வந்து ரொம்பவே ஒரு டிப்பிக்கலான கேஸ், ரொம்பவே பயங்கரமான கேஸு, அந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததில்லை, அந்த விக்டீம்ஸ் எல்லாருமே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாங்க ஒரு பயாலஜிக்கல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி. கடைசியாக ஒரு டீச்சர் வீட்டில் கண்டுபிடிச்சோம், ஸோ அவனோட அந்த டீச்சர் வீட்டில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு பையன்தான் கடைசியாக அந்த இதில் வந்து விக்டீமாக இருந்தவன். ஆனால் அந்த கேஸில் யார் அந்த இன்வால்வ் ஆகியிருந்தா, யார் அந்த கொலையாளி எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அப்படியே அது அன்சால்வ்டாக போயிடுச்சு. அந்த ஒரு கேஸில் தான் சசாயமான்ற ஒரு என்ஃபோர்ஸஸுமே மாட்டி இறந்து போயிருந்தார். ஸோ அவர் வந்து நம்மளோட இப்போ இன்னும் உனக்கு கீழே இப்படி கோகமி இருக்காரு, ஸோ அதே மாதிரி கோகமி இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது சசாயமா வந்து கீழே இருந்தார். இதனால தான் மனநலத்தில் ஏற்பட்டு ஒரு மாதிரி அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருந்த கோகமியை அப்படி டீப் ரிப்போர்ட் பண்ணி என்ஃபோர்ஸர் சப்போர்ட்டாங்க. ஸோ இதில் இருந்தால் கினோசா வந்து அதிகமாக என்ஃபோர்ஸர்ஸ் கூட டெஸ்ட் பேசிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷியோன்னு சொல்கிறான். இப்போ வந்து அக்கனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது வாட்சில் ஒரு மெசேஜ் வரும், யாருன்னா கினோசா வந்து ஒரு கேஸ் இருக்குது சொல்லிட்டு வரவேப்பார். இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஸ்கூலில் காமிக்கிறாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலில். இப்போ வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாமல் போயிருக்கா, அந்த காணாமல் போன விஷயத்தை வெளியே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல, ஏன்னா வந்து இந்த ஸ்கூலோட பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது, அதுவும் இல்லாமல் சைக்கோ பாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்கானது கொண்டு அதிகமாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் மட்டும் ரெண்டு பொண்ணுங்களும் தெரியும், அந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்கோம்,
அங்கே வந்து ரிகாக்கோன்னு ஒரு பொண்ணு வரா. அவள் வந்து ஸ்கூல்லேயே ஒரு ஐடோல் மாதிரி, ஏய் வேற மாதிரி அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மெதப்பா பேசுவாள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு அவள் வரா. ஸோ அவளை பற்றி இந்த ரெண்டு பேர் பொண்ணுங்களில் வந்து ஒரு பொண்ணு என்ன சொல்லணும்னா, இவன்னா இவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிப்போம், இவன் ஏலியன் மாதிரி இருக்கா, இவள் கண்ணில் வந்து உணர்ச்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கோம். டக்குன்னு அந்த இடத்துக்கு ரிகாக்கோ வந்துடுறா. ரிகாக்கோ வந்து ரெண்டு பொண்ணுங்கிட்டு சொல்லுவான், நீங்கள் ஸ்கூலில் எந்த கிளப்லையுமே இல்லை, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் கிளப்பில், நான் வந்து அதில் ஹெட்டாக இருக்கேன், எனக்கு கீழே வந்து சேர்ந்துக்கோங்க சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு வந்து சொல்லியிருப்பாள், இந்த மாதிரி கண்களில் உணர்ச்சி இல்லை அப்படின்னும், அதெல்லாம் இருக்குது, நான் ஒன்றும் ஏலியன் இல்லை அப்படி சொல்லிட்டு ரிகாக்கோ சொல்லிட்டு போயிடுவா. இப்போ வந்து ஒரு ஆர்ட்ஸ் ரூம் காமிக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கிட்டு இருக்கா ரிகாக்கோ. அந்த டிராயிங் நல்லா பார்த்துக்கோங்க, பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி எனக்கு கூப்பிட்டீங்களாமே அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். ஆமாம் உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிப்போம். என்னென்னா, இந்த பொண்ணோட அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணு கிட்ட தப்பாக நடந்துப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த மாதிரி அந்த ரிகாக்கோ சொல்லுவோம், எப்படி உங்களுக்கு தெரியும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவர் மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாரு என்னோட ஸ்டெப் டேட் அப்படி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கும். டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கலாம், கட்டி பிடிச்சா என்ன சொல்லலாம், ஆறுதல் வார்த்தைகளை கூறி இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரை பற்றி நீ படித்த, ஆனால் ஷேக்ஸ்பியர்லாம் வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு வேறு ஒரு ஆத்தர் பேரை சொல்லி இந்த மாதிரி ஹாரராக த்ரில்லரான கதையில் சொல்கிறா. ஸோ இந்த பொண்ணு யாருன்னு தெரியும், அந்த ஐபேடில் மெசேஜ் அனுப்பிச்சால, ஸோ அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இதே மாதிரி தான் ஒரு கதையில் வந்து அவங்க அப்பா வந்து தன்னோட பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டானா, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அப்பா கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துட்டாங்க. இதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளே நம்ம அழிச்சிக்கிட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படி சொல்லிட்டு அந்த சோகமாக இருக்க பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான் இந்த ரிகாக்கோ. இப்போ கட் பண்ணி காமிக்கிறாங்க, டினோசாவை காமிக்கிறாங்க, ஒரு ரெண்டு ட்ரோனை வச்சு ரோபோட்ஸ் வச்சு கொலை செஞ்சுருப்பாங்களே ஃபேக்ட்ரியில். ஸோ அங்கே ஒருத்தவங்க பிடிச்சானா நம்ம கோகமி. ஸோ அவன்கிட்ட விசாரிக்கிறான் நம்ம டினோசா, யார் உன்ட்டு இந்த ஐடியா கொடுத்தா, என்னாச்சுன்னோ. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த டைம் வந்து எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த டைம் தான் ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த மாதிரி அந்த ஹேக் பண்ணுறது, அந்த ரோபோட்டை ஹேக் பண்ணுற வித்தெல்லாம் சொல்லி தந்தார். ஸோ அவர் சொல்லவும் தான் நான் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி அவங்கள கொண்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த கொலை பண்ணவும் சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஆளுங்க ரூமை காமிக்கிறாங்க, அங்கே வந்து நம்மளோட ஷியோன் இருக்கா இல்லை. ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த ரோபோட் வச்சு கொலை பண்ணால அவங்க கேசம், இப்போ வந்து அந்த தலிஸ்மேன் சொல்லிட்டு அந்த விஆர் இதை கண்ட்ரோல் பண்ணி கொலை பண்ணான் பார்த்தீங்களா. ஸோ அவங்க எல்லா ரெண்டு பேரோட கேஸ் பின்னாடி வந்து ஒரு ஆள் மாஸ்டர் மைண்ட் இருக்கான். ஸோ அவன் வந்து இவங்களோட அந்த கஷ்டத்தை, இப்போ வந்து அந்த ரோபோட் வச்சு கொலை பண்ணுவேன், அவன் வந்து புள்ளி பண்ணாமல் கொலை பண்ணான், இன்னொருத்தன் வந்து இந்த மாதிரி இந்த மூணு கேரக்டருக்கு எனக்கு பிடிக்கும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணவங்களை எனக்கு பிடிக்கல, அவங்கள கொலைன்னு நினச்சான். ஸோ இவங்களோட அந்த ஆசைகளை யூஸ் பண்ணி அவங்கள வந்து கொலை செய்ய வச்சிருக்கான். ஸோ அதில் வந்து இந்த மாஸ்டர் மைண்டுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அவன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அவன் தான் மெயினான கிரிமினல், இந்த கொலை ரெண்டுமே சம்மந்தம் இருக்குது, இங்கே ரெண்டு நிமிஷம் ரெண்டுமே சம்பரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷியோ சொல்லுவான். இப்போ டக்குன்னு கோகமே வந்து கத்துறான், ஆமாம் உண்மையாலே இதுக்கு சம்மந்தம் இருக்குது, இதே மாதிரி தான் சசயமா கொலையும். ஸோ அதில் வந்து அவன் வந்து பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்டமாக கொலை பண்ணான், இதில் வந்து ஹேக், ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டமாக கொலை பண்ணான். ஸோ இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான் சொல்லிட்டு குடுகுனு நான் ரூமுக்கு போவான் கோகமி. பின்னாடியுமே கினோசா போவார், கினோஸ் என்ன சொல்லுவார்னா, விடு முடிஞ்சிடுச்சு, நீ வந்து கோஸ்ட்டு என்னென்னா பேயை துரத்திக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது, அவனை யாருமே பார்த்ததில்லை, நீ தான் புலம்பிகிட்டு இருக்கணும் அப்படி இந்த கேஸ் ஃபைல்லாம் எடுப்பான். அந்த ஃபோட்டோவை மட்டும் காமிக்கல, ஏன்னா ஃபோட்டோ வந்து பிளர்ராக இருக்குது, அப்படியே கீழே பேர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இவன் தான் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் சசாயமாகவும். ஸோ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், திருப்பியுமே அவன் வந்திருக்கான், அவனை விடவே கூடாது அப்படி சொல்லிட்டு கோகமி சொல்லுவோம். நீ வந்து பேயை தான் பிடி துரத்திக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது சொல்லிட்டு உடையிட்டு சொல்லிட்டு கினோசா கிளம்பிடுவார். இப்போ வந்து ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது, ஸோ அதுவுமே ஒரு விஆர், அந்த இல்யூஷன் கிரியேட் பண்ணது தான். ஸோ அது வந்து பப்ளிக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அதை விட்டு விட்டு எரியணும். இப்போ பப்ளிக் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை, சார் இதை வந்து ஆஃப் பண்ணுங்கள், விட்டு விட்டு எரியுது, வேறு ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னமோ அதை ஆஃப் பண்ணுறாங்க. அந்த இல்யூஷன் போனதுக்கப்புறம் அது உள்ள ஒரு சிலை இருக்குது. ஸோ அந்த சிலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த சிலையை விக்காக்காவோட பெயிண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிலை இருக்குது, ஆனால் அது சிலை இல்லை, என்னென்னா ஒரு பொண்ணு. ஸோ அவள் உடம்ப வந்து வெட்டி வெட்டி அந்த சிலை மாதிரி செதுக்கியிருக்காங்க கோரமாக. ஸோ இதை பார்த்து செம ஷாக் எல்லாருக்கும். இப்போ அப்படி கட் பண்ணி அந்த ஸ்கூலை காமிக்கிறாங்க, ரிகாக்கோ வந்து இப்போ அந்த பொண்ணை ஒருத்தவளை கட்டி பிடிச்சா பார்த்தீங்களா, ஸோ அவளை வந்து வரைகிறா. ஸோ அவளை வந்து கொன்னுட்டா ரிகாக்கோ. ஸோ இப்போ வந்து பின்னாடி ஒரு ஆள் பேசுகிறாங்க, யாருன்னா இவன் ஆர்ட்ஸ் டீச்சரோட டீச்சரு. ஸோ என்ன சொல்கிறான்னா, இதுதான் நீ நினைக்கிறியா, இதுதான் முடிவானோடனே, ஆமாம் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இது மேலே விடிவே கிடையாது, ஏன்னா அவங்க அப்பாட்ட மாட்டிகிட்டு அது மாதிரி நிறைய பிரச்சனை, அவள் இறந்து போகிறது தான் ஒரே வரி, அப்போ தான் அவன் நிம்மதியாக இருப்பா, அதுவும் இல்லாமல் இதே மாதிரி எத்தனை பேர் பிரச்சனையும் இருக்கோ அவங்கள கண்டிப்பாக நான் வந்து விடுவிப்பேன், அவங்களோட சாபத்துலேருந்து நான் அவங்கள கொலை பண்ணி அவங்கள விடுவிப்பேன் அப்படின்றா. ஸோ அவளுமே ஒரு சைக்கோ, அவளோட சைக்கோத்தனத்தை யூஸ் பண்ணுறான், யாருன்னா மகிஷிமா. ஸோ அவனோட சைக்கோத்தனத்தை, அந்த பொண்ணோட சைக்கோ என்னென்னா, இந்த மாதிரி அந்த ஆபத்தில் இருக்க பொண்ணுங்க, அந்த மாதிரி செக்யூராக இல்லாத பொண்ணுங்கள்லாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறது. அவளோட நம்பிக்கை என்னென்னா, இவங்க செத்துட்டா அவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க, நிம்மதியாக இறந்து போயிடுவாங்க, இந்த மாதிரி நரகத்தில் வாழ்கிறதுக்கு நிம்மதியாக இறந்து போயிடலாம் சொல்லிட்டு அவளோட விருப்பம். ஸோ இது வந்து ஒரு சைக்கோத்தனம் இல்லையா, அதை வந்து நம்ம மகிஷிமா தெளிவாக யூஸ் பண்ணுறான், அந்த பொண்ணோட சைக்கோத்தனத்தை யூஸ் பண்ணி கொலை பண்ண வைக்கிறான்.
அப்படியே மகிஷமாவை காமிக்கிறாங்க. நல்ல விஷயம்ன்றா மகிஷமா. அப்படி இந்த எபிசோடுமே முடியுது. ஸோ இதே மாதிரி எல்லாரோட அந்த சைக்கோத்தனத்தையும் எல்லாரோட அந்த விருப்பத்தையுமே யூஸ் பண்ணி அவளோட அந்த லோவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மகிஷமா தொடர்ந்து கொலைகளை செஞ்சுட்டு வரான். ஆனால் அவனை பார்த்து யாருக்குமே ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. குழு தெரிகிற மாதிரி இருந்தால் அவங்களையுமே மகிஷமா கொன்றுவான். அந்த மாதிரி யாரும் ஒரு கொடூரமான வில்லை, ரூத்லெஸ்ஸான வில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லனை கண்டுபிடிப்பாங்களா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கோகமுமே கண்டுபிடிப்பானா இனிமேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு ஒரு எபிசோடில் காமிப்பாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.